என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. திரைத்துறையில் எவ்வளவோ சாதனையாளர்கள் வழித்தோன்றலாக வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கூட சொல்லுவாங்க, முதல் படம் 14 வயதிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதுன்னு. முதல் படத்தில் மிகப்பெரிய சாதனை படைப்பது என்பது ரொம்ப இது. அதுலேயும் இந்த படம் அயோத்தி, இந்த தலைப்பை எனக்கு என்ன அயோத்தி என்று வைத்திருக்கிறார்களே என்று நினச்சி தான் படம் பார்த்தேன். இதனுடைய இயக்கம் மந்திரமூர்த்தி, ஒரு சின்ன யங் டைரக்டர். ஹவு ஹி டிட் இட், எப்படி இந்த படத்தை கையா, ஒரு மெச்சூர்ட் மைண்ட் வேணும். இந்த மாதிரி படங்களை சொல்வதற்கு இது மத நல்லிணக்கள், மதச்சார்பற்று இந்த நாட்டை பற்றி பேசிகிட்டே இருப்போம். மத நல்லிணக்கத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பான் மந்திரமூர்த்தி. என்ன மந்திரம் வச்சுருக்கானோ எனக்கே தெரியல. படம் பார்த்தோடனே பேர் சரியாக இருக்குது. ரொம்ப போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய முதல் படத்தினுடைய இயக்குனர் மந்திரமூர்த்தி. சரி, இந்த படத்தை அயோத்தின்னு வச்சாங்க. ராமேஸ்வரத்து இதில் ஒரு கேரக்டர் என்னென்னா, நடிச்சிருக்க அத்தனை பேருமே தே லிவ்டு வித் த கேரக்டர்ஸ். இதில் ஒரு யஷ்பல் சர்மா, ஐ திங்க் ஸோ இஸ் அ நார்த் இண்டியன். அவன் ஒய்ஃப், ஒரு டாக்டர், ஒரு சின்ன பையன், கண்ணை கலக்கிட்டாங்க. அந்த கேரக்டர் எங்கே திருந்தது, எந்த இடத்துல திருந்தது அப்படிங்கிறத சசிகுமார் நம்மாலே ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப அற்புதமாக கொண்டு போய் சசிகுமார் இவ்வளோ, அதான் மதத்து வெறியன் மாதிரி இருக்கக்கூடிய யஷ்பால் அந்த ஒரு கேரக்டர், அவங்க ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க. வந்த இடத்தில் சில இன்னல்கள், அங்கே ஹி ஹேஸ் டு ஹெல்ப். அவன் வந்து பல விஷயங்களில் ஹெல்ப் பண்ணும். அவன் யாருன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி முடிஞ்சு உன் பேர் என்னன்னு சொல்லும்போது, ஒரு முஸ்லீம் நேமாக தன்னை சொல்லும்போது தியேட்டரே அதிரும். அத்தகைய சசிகுமார் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஒய்ஃப், அந்த ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க, அந்த அம்மா, அவங்க டாக்டர், ஒரு பையன், கண் கலங்க வச்சிருவாங்க. இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. படம் பார்த்து ஒவ்வொரும் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம இந்த மதச்சார்பற்ற மனிதனாக வாழ்வதற்கான ஒரு பெரிய படிப்பினை அறிவுரை இந்த படம் சொல்லுது. அது பிரீத்தி அஸ்வினின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா, அசுராணி அந்த அம்மா. பொதுவாகவே டைரக்டர் ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்கணும். இதை தயாரித்ததுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ரவீந்திரனுக்கு, டேடன் ரவீந்திரனுக்கு நம்ம பெரிய நன்றி சொல்லணும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமல்ல சினிமா, ஒரு பொது சேவை மாதிரி சமூகத்திற்கு ஒரு நல்லிணக்கத்தை எடுத்து சொன்னதுக்காக அந்த தயாரிப்பாளருக்கு நம்ம பெரிய பாராட்டு வர்றோம். பொதுவாக மியூசிக் டைரக்டரு எனக்கு ரொம்ப ரகுநந்தனுடைய மியூசிக்கில் நான் ரொம்ப ஒரு படம் பண்ணியிருக்கேன். சவுத்தில் ரஹ்மான், இளையராஜா, அப்படி அந்த வரிசையில் பார்த்தா ரகுநந்தன். திஸ் ஃபில்ம் என்டையர்லி அவன், என்னால் நம்பவே முடியல. ரகுநந்தன் மிக பிரம்மாண்டமாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கான் அந்த படத்தில். அதுக்காக ரகுநந்தனுக்கு ஒரு வாழ்த்து நம்ம சொல்லியான்னு. இது ஒளிப்பதிவு செய்தவர் பற்றியெல்லாம் சொல்லணும். ஏன்னா இதில் கஷ்டம், அயோத்தியில் அந்த கூட்டங்களில் எல்லாம் போய் படம் எடுக்கிறது. அதில் கேமரா ரொம்ப அழகாக யதார்த்தமாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஆர்ட் டைரக்டர் கலைராஜ், எடிட்டர். இதில் எந்த டெக்னீஷியனை விட்டு சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ எவ்ரிபடி டிட் தர் ஜாப். இந்த படம்
மத நல்லிணத்திற்கான ஒரு படம். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சுமையோடு வரும், ஒரு அழுக வரும். அதே நேரத்தில் நாம் இனிமேல் நான் இந்த மதம் ஹிந்து கிறிஸ்டியன் நோ, எனக்கு எந்த மதமும் இல்லை, மனிதன் அது ஒன்று போதும், அப்படி தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே நம்ம ஜனங்கள் போகிறோம், டெஃபினட்டாக தியேட்டருக்கு போய் படத்தை பார்க்கணும். சசிகுமாருக்காக நான் போகணும், ஏன்னா ஹி டிட் த ஜாப் சூப்பர். நடிச்சிருக்க சின்ன சின்ன அவர் டாக்டர், ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன், என்ன எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிரஷன் வரும், பட் தி லீவ்டு, அவன் வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தேன். நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள், வெளியே வரும்போது கனத்து ஒரு சுமையோடு வருவோம், பட் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய படம் அயோத்தி.